வணக்கம் மக்களே, வெல்கம் டு புதுமை காய்கள்ஸ் கிச்சன். நம்ம வீட்டு குழந்தைகள் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதே ஃபுட் நம்ம வீட்டில் கிடைச்சா எப்படி இருக்கும்? பேண்டமிக் பீரியட்ல எதுவும் வெளியில் சாப்பிட முடியாதல்லவா? எனவே இதோ உங்களுக்காக புதுமை காய்கள் கிச்சனின் புதுவிதமான ஃப்ரைட் ரைஸ். இதோ ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள். பீன்ஸ் 1/2 கிலோ பொடியாக கட் பண்ணி வச்சிடணும். கேரட் 3 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, க்ரீன் சில்லி 5 நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். கொடமிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்தது ஆனியன் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கணும். கோஸ் கொஞ்சம் தேவையான அளவு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா சிவந்த பிறகு கோஸ் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு கேரட்டை போடணும். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டை போடணும். அது எல்லாம் மிக்ஸ் ஆகணும். திருப்பியும் நல்லா ஒரு கலர் கலரி விடணும். அடுத்ததாக நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் சில்லிஸ் அதை கொஞ்சம் போடணும். அதுதான் காரம் நமக்கு நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வாசனைக்கு கொடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 1/2 பாயிலில் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அஜினோமோட்டோ வேணும்னா இதில் சேர்க்கலாம். பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தேவைக்கு கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக நம்ம மேலே கொத்தமல்லி போட்டு டெக்கரேட் பண்ணலாம். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியத்துடன் வாழுங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.